வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய பொருட்கள் பார்க்க போறோம் ரொம்பவே வித்தியாசமான பொருட்கள் கொண்டு வர்றதுல முன்னோடியா இருக்கிறது நம்மளோட விளக்கு கடை அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில நீங்க இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான பொருட்கள் தான் வாங்க இப்ப ஒவ்வொரு பொருளா பார்க்கலாம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பிறையில அப்படியே ஒரு மூன்றாம் பிறையில் அழகா சிவனும் அம்பாலும் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க ரொம்பவே வித்தியாசமாக அழகா செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் நம்மளுக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க நல்ல பெரிய டேபிள் என்னோட ஆஃபீஸ் டேபிள்னா கண்டிப்பாக இவங்களை வைக்கலாம் நம்மளை ரெண்டு அம்மையும் அப்பனும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு விக்கிரகம் ஏன்னா எங்க பார்த்தாலும் இறை திருவுருவங்கள் எனக்கு பிடிச்ச இறை உருவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விக்கிரகங்களை எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க வழிபாடுக்கு அப்படின்றத வந்து தாராளமாக வைக்கலாம் வழிபாடு பண்ணுறதுக்கும் வைக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து சுவாமி அப்பப்போ பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட நம்மளுடைய டேபிள்லேயோ அல்லது நாம் அழகாக அலங்காரமாக வச்சுருக்கக்கூடிய இடத்துலேயோ நம்ம இதை தாராளமாக வச்சுக்கலாம் இதோட பின்பகுதி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம டேபிள் மேலே தான் வச்சுக்க முடியும் ஹேங்லாம் பண்ண முடியாது நல்லா முழு உருவமாக இருக்கிற மாதிரி மூன்றாம் பிறையோடு இருக்கக்கூடிய சிவன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாவை விளக்கு கீழே வந்து நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகா விளக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்பு விளக்கு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்டு அது மேலே பாவை வச்சு அதுக்கு அது கையில் விளக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட பாவை விளக்கு இந்த பாவை விளக்கு பார்த்தோன்னா நல்ல பழைய ட்ரெடிஷ்னல் படி பின்னல்லாம் பின்னி அழகா இருக்கு ஸோ இது வந்து நல்லா ஹைட்டாவும் இருக்கு நான் கீழே ஃபுல்லா ஒரு ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணி மேல வந்து விளக்க ஏற்றிக்கிறேன் இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் அல்லது நான் விளக்கே ஏற்ற போறது இல்ல பூ மட்டும் தான் வைக்க போறீங்கனாலும் தாராளமா வைக்கலாம் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட பாவை விளக்கு இப்போ நாம பார்த்துட்டு கஜலக்ஷ்மி விளக்கு அதாவது கேரளால வந்து அழகா என்ட்ரன்ஸ்ல எல்லா வீட்டு என்ட்ரன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த கஜலட்சுமி விளக்கு போட்டிருப்பாங்க சோ அதே மாதிரி அதே விளக்கு தான் அதே மாதிரி இல்லை அதே விளக்கு தான் ஒரு அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் இந்த விளக்கோட வெய்ட் நல்ல ஹெவியா செய்யப்பட்ட கஜலட்சுமி விளக்கு அதுல விளக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னாலும் போடலாம் அல்லது நிறை விளக்கா நான் தொங்க விட்டுக்கிறேன் அப்படின்றவங்களும் தொங்க விட்டுக்கலாம் நிறை விளக்கு அப்படின்னா நம்ம ஏற்றணும்னு அவசியம் இல்லை அந்த விளக்கு இருக்கிற இடமே மங்களகரமாக இருக்கும் அதுக்காக ஏத்த வைக்கிறது தான் நிறை விளக்கு விளக்கு வகைகளில் நம்ம ஹேங்கிங் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நான் வந்து வச்சே விளக்கேத்திக்கிறேன் அப்படின்றவங்களும் இதுலயே விளக்கேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கக்கூடிய பழைய ட்ரெடிஷ்னல் விளக்கு இதில் விளக்கு ஏத்துறோம் அப்படின்றத விட ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி கழுவுற மாதிரி எல்லாம் இவங்க எந்த ஆப்ஷனும் கொடுக்கல ஆனால் ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்து விளக்கு நான் நிறையா கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி விளக்குகள் கலெக்ட் பண்ணுவாங்க இதில் ஏற்ற முடியும் அப்படின்றத விட முன்னாடி இருந்த விளக்கை ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு தான் ஏன்னா திரும்ப ஓப்பன் பண்ணியெல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை பட் இது இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே வைக்கலாம் அல்லது ஹேங் பண்ணியும் வைக்கலாம் நம்ம பத்து கரங்களோட ஐந்து முகங்களோட இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ரொம்ப அழகாக ஒரு ஒரு அடி உயரத்தில் பன்னெண்டு கிட்ட இவரோட உயரம் வருது பத்து கரங்களோடு இருக்காரு பத்து கரத்துலேயுமே வந்து ஒரு முன்னாடி இருக்க கை மட்டும் அழகாக அபேகஸ்தம் பிடிச்சி மற்ற எல்லாத்துலேயும் ஆயுதம் தாங்கி இருக்கிறாரு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு அப்படிங்கிற மாதிரி பெருமாள் மாதிரியே இருக்கக்கூடிய பக்த ஹனுமான தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ரொம்ப அழகாக பன்னெண்டு இன்ச்சு உயரத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் இன்னைக்கு நாம பாக்குறதுலயே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவன் அப்படின்னா இவரை சொல்லலாம் அழகா மூன்று முகங்கள் கொண்ட சிவபெருமான் கை கழுத்துல வந்து நாகாபரணம் சூடி மூணு பக்கமும் முகம் இருக்கு இதே இது நம்ம சின்னதுல காமிச்சோம் இப்ப நல்லா பெருசா கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துல அவ்வளோ அழகா என் பெருமான் வந்திருக்காரு மூணு முகம் பின்னாடி சிவபெருமானுக்கு பின்னாடி அழகா அன்னை பார்வதி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோளம் அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நல்ல உயரம் நல்ல வெயிட்டு கிட்டத்தட்ட ஒம்போதரை கிலோ பத்து கிலோ கிட்ட இருப்பாரு எம்பெருமான் மேல வந்து நாகாபரணம் அப்படியே அழகா அடுக்கா நாகாபரணம் சூடி பிறை நிலா வச்சு முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருத்தமாக அழகா நெற்றிக்கண்ணோட பெருமான் காட்சி தர்றாரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கைப்பிடி டோர் ஹேண்டில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம பூஜை ரூம் டோருக்கு வந்து இதை ஹேண்டிலாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அழகாக ஒரு பூவை சின்மத்திரை மாதிரி பிடிச்சி அதில் வந்து ஒரு பூவை வந்து கையில் பிடிச்சிட்டுருக்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதில் அபேகஸ்தம் வரதகஸ்தம் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஈஸியாக நம்ம டோர் ஹேண்டிலாக இதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் சாமி ரூம் டோருக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறதும் டோர் ஹேண்டில் தான் டோர் ஹேண்டில் வந்து நிறைய பேர் கேட்டு வர்றாங்க எனக்கு நல்லா ட்ரெடிஷ்னலாக என்னோடய ஓட்ராப்பாக இருக்கட்டும் பூஜை ரூமாக இருக்கட்டும் என் கதுவு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பித்தளை டோர் ஹேண்டில் வந்து போடுறாங்க அவங்களுக்காகவே வரவைக்கப்பட்டது தான் இந்த பீகாக்கு டோர் ஹேண்டில் ஒரு மயில் அதோடய தோகை தான் வந்து நம்மளுக்கு ஹேண்டிலாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக செய்யப்பட்ட டோர் ஹேண்டில் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து இன்ச்சு இதோட உயரம் ஸோ நம்ம தாராளமாக பெரிய கதவுல அழகா இதை வந்து நம்ம மாட்டிக்க முடியும் ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபிட் பண்ணுற ஆப்ஷன் பின்னாடி வந்து நம்ம அழகாக ஸ்க்ரூ போட்டு அப்படியே ஏற்றிடலாம் அதை கார்பன்ட்ரேட்டரை கொடுத்தோம் அப்படின்னா அழகாக அவரே மாட்டி கொடுத்துருவார் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த சிவன் பிறையில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதியாக இருக்கட்டும் அல்லது மூன்று முகம் கொண்ட சிவன் அந்த விக்கிரகமாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக ஈஸியாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் ஹைட்டு வெயிட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்கும் ஈஸியாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்க வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்